ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு கீழே நம்ம நின்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சோ அதுக்கு பிஃபோர் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல இருக்கிற பெல் பட்டன் அமைக்க வச்சுங்க, வாங்க பார்க்கலாம். ஹை டிரான்ஸ்மிஷன் லைனு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரத்தெல்லாம் வளர விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹை டிரான்ஸ்மிஷன் லைன்ல வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்து மேல பட்டு அங்கே தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பெரிய பெரிய மரம்னா அதை வளர விட மாட்டாங்க, அதை வெட்டிடுவாங்க. அதே போல ஹை டிரான்ஸ்மிஷன் லைனு கீழே நீங்க வேலை செய்யற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ நிறைய ப்ரிகாஷன் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க சும்மா ஒரு ஏதோ ஒரு வயர் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஹை டிரான்ஸ்மிஷன் கிட்ட லைட்டா போடுங்க, படமும் கூட அவசியம் இல்ல. அது கிட்ட போற சமயத்துல பாத்தீங்கன்னா அதோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டால அந்த ஒயரை அட்ராக்ட் பண்ணி அந்த ஒயர்ல கரண்ட்டை பாஸ் பண்ணி உங்களை காலி பண்றது. ஏன்னா அந்த ஒயர் எல்லாமே 52,000 கிலோவாட் பவர் டிரான்ஸ்மிட் பண்ற ஒயர். சோ நீங்க அது கீழே வேலை செய்யற மாதிரி இருந்தா 10-50 meters நீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் வேலை செய்யற மாதிரி இருக்கும். இதை நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டாவும் பண்ணி பாக்கலாம். உங்க வீட்டுல இருக்க அந்த ஃப்ளோரசன் பல்ப் இருக்கு பாத்தீங்களா, நீட்டா டியூப் லைட் மாதிரி இருக்குமே, அந்த டியூப் லைட் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஹை டென்ஷன் ஒயருக்கு கீழே நீங்க நின்னுகிட்டு அதை தூக்கி பிடிச்சா போதும், அந்த லைட் பாத்தீங்கன்னா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த லைட்டுக்குள்ள ஆர்கன் கேஸ் இருக்கும். ஆனா அந்த ஹை டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்புக்குள்ள பாஸ் ஆகும். பாஸ் ஆகிற சமயத்துல அது வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஆனா அதை தவிர்த்து நீங்க அந்த ஹை டிரான்ஸ்மிஷன் கீழே நின்னீங்கன்னா செடி கொடியிலனா கூட குட்டி குட்டியான ஸ்பார்க் வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்க எப்ப பார்க்கலாம்னா மழை பெய்யற சமயத்துல மிஸ்டா இருக்கிற சமயத்துல இதெல்லாம் ஏற்படும். அண்ட் அது கீழே இருக்கிற சமயத்துல நீங்க அதோட சவுண்டையும் அந்த கலருமே உங்களால பார்க்க முடியும். அதுக்கு செப்பரேட்டான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பாருங்க, உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் உங்கள் டெஸ்லா.